ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் நேற்றைய போட்டியினுடைய தோல்வியின் காரணமாக பிளே ஆஃப்ஸுக்கான வாய்ப்பு ரொம்பவே மங்கி இருக்குன்னே சொல்ல முடியும். ஒருவேளை சென்னை அணி எது செஞ்சால் பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஐபிஎல் தொடர் ஆரம்பித்ததுலேருந்தே ரெண்டு புதிய அணிகள் வந்துட்டாங்க. ஒரு ஐபிஎல் அணிகளுக்கே ஒரு வேறு மாதிரியான உத்வேகமாக மாறிச்சுன்னே சொல்ல முடியும். ஏன்னா இந்த வந்த ரெண்டு ஐபிஎல் அணிகளுமே மிக சிறப்பான ஆட்களை உள்ள வச்சுருக்காங்க, வெற்றிகளும் குவிச்சிட்டு வராங்க. இதன் மூலியமாக கடந்த முறை சாம்பியனாக இருந்த அணிகளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. வந்து இப்போதைக்கு மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, தொடர்ச்சியான தோல்விகளால் பிளே ஆஃப்ஸை விட்டே போயிட்டாங்க. இப்போ ஒருவேளை வந்து சென்னை அணிக்கு இனி வரும் வாய்ப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை அணி விளையாட போகிற 6 போட்டியிலுமே ஜெயிக்கணும். அந்த 6 போட்டியில் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் ரன் ரேட் அடிப்படையிலும் அதிகமாக இருக்கணும். இது எல்லாம் நடக்கும் பட்சத்தில் மட்டும்தான் பிளே ஆஃப்ஸை வந்து ரன் ரேடு கடைசி போட்டி முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஆனால் 2010 வந்து ஒரு சூப்பராக நடந்துச்சு, 7 போட்டியில் ஜெயிச்சு ரன் ரேட் அடிப்படையில் சென்னை அணி உள்ளே போச்சு. ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த முறை கம்மி. ஆனால் 8 போட்டிகளில் ஜெயிச்சிருக்கணும் மினிமம். அப்போனாக்கா சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 6 போட்டிகளில் ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறது மட்டுமானா அது மட்டும் கிடையாது, ரொம்ப அதிகமான ரன் ரேட் அடிப்படையிலும் ஜெயிக்கணும். ஆனால் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். பட் ஆனால் வாய்ப்பு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிற அளவுக்கு இப்போதைக்கு இல்லை. ஆனால் ஒரே ஒரு போட்டி சென்னை அணி தோற்றா கூட ஐபிஎல் சீசன்லேருந்து இந்த சீசன்லேருந்து வெளியே போயிடுவாங்க சென்னை அணி. உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை அணி வருகின்ற 6 போட்டிகள்லையுமே ரன் ரேட் அடிப்படையில் அதிகமாக ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.